வணக்கம் ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும். நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு உடுப்படி என்னும் ஊரில் இருக்கிற கிரீன்வேன்னு சொல்லி ஒரு ஜூஸ் பார்லர் தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே வந்து வெக்க காலம் என்றபடியே அனைவருமே ஜூஸ் ஐட்டங்களை தேடித்தான் செல்வோம். நாங்களும் வந்து இந்த கடையை தேடி வந்திருக்கிறோம். அது மட்டுமில்லை, இந்த கடையில் வந்து பழங்கள் கூட விற்கப்படுகின்றது. உள்ளுக்க போய் பார்க்க போகிறோம், என்னென்ன வகையான ஜூஸ் இருக்குது, அதை எப்படி தயார் செய்கிறாங்க, என்ன வகை சுவையில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த கடை வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் 24th. ஓகே, இப்போ வந்து வெயில் காலம் பண்ணுறது படிக்கால வாடிக்கையாளர்கள் வந்து என்ன வகையான ஜூஸ்களை அதிகம் விரும்பி குடிக்கிறாங்க? எங்கள் கடையில் நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் கொடுக்குறோம். அதனால் இப்போ மருந்து இல்லாத இயற்கையாகவே கிடைக்கப்படுற கூடுதலாக எங்களை தோட்டங்களிலே செய்யப்படுகிற ஃப்ரூட்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து ஜூஸ் செய்கிறோம். கஸ்டமர்ஸ் விரும்பி குடிக்கிறதுன்னு சொன்னால் இப்போ வெக்க காலத்துக்கு பப்பாயா நண்ணம் பப்பாயா அவகாடோ எடுத்து கொடுக்குறாங்க. மற்றது மாம்பழம் அப்பள் மற்றது மாதுளம் பழம் அதெல்லாம் கஸ்டமர்ஸ் விரும்பி குடிக்கிறோம். வெயில் காலத்துக்கு இளநீ இருக்குது, நாங்கள் க்ரியேட்டிவாக செய்கிறோம். இப்போ இளநீ மொக்டெயில் என்று சொல்லி அப்படின்லாம் செய்கிறோம் நாங்கள். இப்போ கஸ்டமர் எங்களோட அந்த மாதிரி நாங்கள் ஜூஸ் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து வெயில் காலம்ன்றதால வந்து பாடசாலை மாணவர்கள் தான் அதிகம் வந்து ஒரு ஜூஸ் கடையை தேடி வந்து குடிப்பார்கள். அந்த மாதிரி பாடசாலை மாணவர்கள் வந்து எந்த வகையான ஜூஸ் ஐட்டம் வந்து அதிக அளவு விரும்பி குடிக்கிறாங்க? பாடசாலை மாணவர்கள் மற்றும் அதிக நம்ம போகிறது கிரேப் ஜூஸ் விரும்பி குடிப்பினோம். மற்றது பாதாம் ஜூஸ் எல்லாம் விரும்பி குடிப்பினோம். மற்றது பப்பாயா கிரேப்ஸ் எல்லாம் விரும்பி குடிப்பினோம். இப்போ இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வந்து நாங்கள் 50% ஆஃபர் போட்டு கொடுக்கணும் ஸ்பெஷல் ரேட் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து. அதனால் அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ இளநீர் மொக்டெயில் இளநீர் என்பது இயற்கையாக கிடைக்கிறது. அதில் இருந்து அதோட லைம் இந்த எலுமிச்சை சாரோட சேர்த்து ஒரு மொக்டெயில் இளநீர் மொக்டெயில்னு சொல்லி ஸ்பெஷலாக வைக்க 50% ஆஃபரோட கொடுக்குறோம். இந்த விலை உயர்வுக்கு மத்தியில் என்ன பாடசாலை மாணவர்களுக்கு ஆஃபர் கொடுக்க முடியுது? நாங்கள் இந்த இந்த ஜூஸை போய் பணத்தை எதிர்பார்த்து போட இல்லை, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகத்தான் தொடங்கியிருக்கிறோம். அதனால் விரும்பி நாங்கள் செய்கிறோம். இந்த தொழில் கரெக்ட் ஆகாமல் மனப்பூர்வமாக எங்களை ஊரில் உள்ள மக்கள் சாட்டிஸ்படுத்தவும் நல்லது. ஒரு பணத்தையே ஆதாயமாக வச்சு மட்டும் பயன்படுத்தி இருந்தால் தான் அதை லொஸ்ஸாக தெரியும். இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் மன திருப்திக்காகவும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் செய்கிறதுனால சந்தோஷமாக செய்யலாம். அப்போ பரவாயில்ல, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வரலாம், பிரச்சனை இல்லை. அப்போ காசுலேடு சொன்னால் நீங்கள் அடிக்க மாட்டீங்களோ? காசுலேடு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு காசுலேடு சொன்னால் என்ன செய்வீங்க? மறுபடியும் நீங்கள் எங்கிட்ட சந்திக்க வருவீங்க ஜூஸ் இந்த ஜூஸி ஆரஞ்சு. ஓகே, சூப்பர். வாடிக்கையாளர் வந்து அதிகளவு விரும்பி குடிக்கக்கூடிய ஜூஸ் வகைகள்லாம் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற ஜூஸ் வகைகள் வந்து என்ன வகையான சுவையில் இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். முதலாவது வந்து இது வந்து அவகோடா ஜூஸ் தான். இது வந்து எப்படி சுவையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சுவையில சொல்லப்போனால் சுவையாக தான் இருக்குது. அதோடு வந்து வெயில் காலம் பண்ணபடியாக குடித்தா குடிச்சு கொண்டே இருக்கணும் போல் இருக்குது. இதை நான் அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்டு குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு மிச்ச ஜூஸ் என்ன வகை சுவையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு மாதிரி ஃபுல்லாக இந்த ஜூஸை குடித்து முடிச்சிட்டேன். உண்மையிலையுமே சுவையாக இருக்குது. அதோடு வந்து அவகோடா ஜூஸில் வந்து தேவையான அளவுக்கு ஐஸ் கூட இருக்கிறதுனால இன்னும் சுவையாக இருக்குது. அடுத்தது வந்து பப்பாயா ஜூஸ். இது வந்து என்ன சுவையில் இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இ
இது கூட உண்மையிலுமே சுவையாக தான் இருக்குது. கூட வந்து வெயில் காலங்களில் வந்து பப்பாப்பழ ஜூஸ், பப்பாப்பழம் மட்டும் இல்லை ஜூஸ் மட்டும் இல்லை, தனியாகவே பப்பாப்பழமாக சாப்பிட்டா கூட ஒரு தண்ணி குடித்த ஒரு உணர்வு பெறும். உண்மையிலுமே சுவையாக தான் இருக்குது. தேன் மாதிரி கிடக்குது. இன்னும் கொஞ்சம் குடிக்க போகிறேன். கணக்காக குடிக்கலாதான்னு நான் ஒன்றும் செய்யலாது, ஆனால் நம்முடைய ஓனர் வந்து பேசுவது தானே, அதாலேயே நாங்கள் ஃபுல்லாக அப்படியே குடித்து முடிச்சிருவோம். ஒரு மாதிரி வந்து பப்பாப்பழ ஜூஸே நாங்கள் குடித்து முடிச்சிட்டோம். அதுவும் கூட சுவையாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பத்தாப்பழ ஜூஸ் குடிக்க போகிறோம். இந்த ஜூஸை பற்றி சொல்லோடு பேட்டா, வெயில் காலங்கிற மட்டும் இல்லை, இது வந்து எந்த காலத்துலேயும் குடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஜூஸாக தான் இருக்குது. காரணம் வந்து இதோட குளிர்ச்சி வந்து உடலுக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்தாதபடியாக எந்த காலத்துலையுமே நம்பி குடிக்கலாம். எல்லா ஜூஸும் குடிக்கலாம் தான், ஆனால் இது கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். இதன் சுவை கூட என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இது கூட சுவையாக தான் இருக்குது. தனியாக வந்து வத்தாப்பழம் சாப்பிட வந்து சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் ஜூஸாக குடிக்க வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம், சுகர், மற்றது ஐஸ்கட்டியெல்லாம் போட்டு செய்யக்க வந்து கொஞ்சம் சுவை வந்து இன்னும் நல்லா தான் இருக்கும். அதால் வந்து ஜூஸ் வகையாக வந்து கூட பெரும்பாலும் பேர் குடிக்கிறவே இதை கூட நானும் இப்படியே குடிக்க போகிறேன். தனியாக வத்தாப்பழம் பண்ணி வச்சுருந்தா பெரும்பாலும் வீடுகளில் வந்து அப்படியே அது ஃப்ரிட்ஜில் இருக்கும். அந்த மாதிரி செய்யாமல் இப்படி ஜூஸ் போட்டு குடித்தா உடலுக்கும் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ அப்படி நான் வந்து சொல்லிக்கொண்டு இப்படி ஃபுல்லாக குடிக்க போகிறேன். ஒரு மாதிரி வந்து இங்கே தந்த எல்லா ஜூஸையும் நான் குடித்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் யூஸ்ன்னபடியாக தெரியலை எனக்கு பெருசாக. பாவம் வந்து எனக்கு கேமராமேன் தான் தனியாக நிற்கிறேன், பரவாயில்ல ஓகே நிற்கட்டும். அதோட வந்து ஏன் இதையை நாங்கள் வீணாக்குவான்னு சொல்லிட்டு இதையை நான் சாப்பிட போகிறேன். வேணுமா உனக்கு? வேணாமா? நானே சாப்பிட்றேன். உண்மையிலேயும் பார்த்தமாரி தான் இங்கே தந்த எல்லா ஜூஸும் வந்து உண்மையிலும் சுவையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, வந்து கூட வந்து வெயில் காலம் பண்ணபடியே அதிகளவு விரும்பி குடிக்கிற ஜூஸ் வகையில் தான் நாங்கள் தெரிவு செஞ்சு குடிச்சிருக்கிறோம். இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற உடுப்படி என்னும் ஒரு ஊரில் தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பக்கம் நீங்கள் வந்தால் வந்து மறக்காமல் இந்த கடையில் நம்பி குடிச்சிட்டு போகலாம். அந்தளவுக்கு சுவையாகவும் இருக்குது. அதோட வந்து உடனடியாகவே ஜூஸை தயாரித்து உடனடியாகவே தெருவாக இருக்கலாம். அதுதான் இங்கே இருக்கிற சிறப்பம்சம்னு சொல்லலாம். இப்போ வந்து நாங்கள் கஸ்டமர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த கடையை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் ஒரு மாதிரி சொல்லிட்டேன், அவங்கள ஒரு மாதிரி சொல்கிறாங்களோன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த உடுப்படி பகுதியில் உள்ள கிரீன் வேன்னு சொல்லி ஒரு ஃப்ரெஷ் யூஸ் கடை ஒன்று இருக்குது. உண்மையிலேயே பெட்டர் வே. இந்த கடை வந்து வன்னியெல்லாம் வந்து இருக்குது. நாங்கள் வந்து சரியான வெயிலில் களைச்சி அப்படி வேலைக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடுன்றதை விட ஜூஸ் வந்து ஒரு எனர்ஜியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போதைய காலகட்டத்தில் வந்து எல்லாரும் வேலை வேலையான்னு சொல்லி திரியிறோம். அது மெயினாக என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நிறைய வேலைப்பழு இருக்கிற சமயத்தில் காலையில் சாப்பிடாமல் போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்காக உண்மையிலேயே நான் சாப்பிடாத டைம்லேயும் இந்த ஃப்ரெஷ் ஜூஸை வந்து இந்த உடுப்படியில் இருக்கிற கிரீன் வேன்ற ஒரு கடையில் வந்து இந்த ஃப்ரெஷ் ஜூஸை வந்து நான் குடிக்கிறேன். இப்போ உணவுன்றது வந்து செமிப்பாட்டு தன்மைக்கு, இப்போ ஜூஸ் வந்து அப்படி மாதிரி அவரோட வந்து அந்த எங்களோட பிஹேவ் பண்ணுற விதம், அப்ரோச் பண்ணுற விதம் வந்து நல்லா இருக்குது. முதல் முறையாக இந்த ஜூஸ் கடைக்கு வந்து நாங்கள் வர சூப்பராக இருந்தது ஜூஸ். அதோட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து குடிக்கிற நாங்கள். மற்ற ஜூஸ் வந்து உடலுக்கு இருந்த வகையிலே ஒரு கேடுதல் இல்லை தானே. இப்போ உணவில் வந்து எஃபெக்ட் வந்திருக்கும், ஜூஸில் வந்து அந்த மாதிரி கிடையாது. எனர்ஜி இப்போ குடிச்சிட்டு இருந்தாலும் உடல் எனர்ஜி ஆஃப்டர் டைம் வந்து அதுங்களுக்கு ஒரு சத்தாக தான், ஒரு ஹெல்த்தாக தான் அமையிறபடியாக நாங்கள் இந்த ஜூஸை வந்து விரும்புகிறோம். இந்த அவகோடான்னு சொல்லி ஒரு ஜூஸ் இருக்குது, அதை குடிச்சிங்கன்னு சொன்னால் காலை உணவை பில் பண்ணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கே த்ரூவாக போகலாம். இயற்கையான ஆர்கானிக்காக செஞ்சு தருவினோம், அதான் நாங்கள் ரெகுலராக வர நாங்கள். இங்கே ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் அவட அந்த பிஹேவ் பண்ணுற விதம், இப்போ வந்தவொடனே கஸ்டமர்ஸ் சூடாக வாங்க அப்படின்ற அந்த ஒரு விதம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அக்கா அங்கே வந்த ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவா. எனி டைம் இந்த ரோடு வந்தவன்னு சொன்னேன்னா வெராட்டிக்கு இந்த ஜூஸுக்காக வேறு வந்து சில டைமில் வந்து அப்படின்னு சொல்லலாம்.
உடுப்படி பகுதியில் திருப்பவும் சொல்கிறவங்களுக்கு க்ரீன் வேன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. ஒரு லேடி ஒரு ஆள் தான் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறா. மற்றது இப்போதைய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாமே மருந்தடிக்கப்பட்ட பழம், வாழைப்பழமாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், எல்லாமே ஒரு ரசாயன பொருள் வந்து சேர்க்கப்பட்ட ஒரு பழம். இங்கே வந்து இந்த காலத்தில் கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே ஒரு மருந்தடிக்கப்படாத ஒரு ரியலான ஒரு பழத்தை வச்சு இந்த ஃப்ரெஷ் ஜூஸை வந்து தயாரித்து வந்து இந்த க்ரீன் வேல கொடுக்குறாங்க. உண்மையிலே என்னத்தை குடிக்க என்னத்தை ஜூஸை எடுத்தாலும் இப்போ வந்து அதில் வந்து கலப்படங்கள் அதுகள் இதுகளுக்கு மத்தியில் வந்து இது வந்து ஒரு ரியலான ஜூஸ் மற்ற சத்து அது எல்லாத்தையும் பொறுத்தவரையில் ஓகேயா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரிவ்யூ பார்க்கே தெரியுது இந்த கடையில் என்ன வகை ஜூஸ் இருக்குது, அதை எப்படி தயார் செய்கிறாங்க, அது என்ன வகையில் சுவையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, பாடசாலை மாணவர்கள் கூட என்னத்துக்காக இந்த கடையை விரும்பி வராங்களென்று கூட பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. மீண்டும் இன்னொரு ஃபுட் ரிவ்யூ நிகழ்ச்சியினுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லலாம். ஜனனி கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.